எங்கு பார்த்தாலும் மரண ஓலம், தெருவுக்கு ஒரு இழவு வீடு, கண்ணீர் கதறல் என இப்படி ஒரு மோசமான நாள் வரும் என எக்கியார்குப்பம் கிராம மக்கள் யாரும் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். பொதுவாக எக்கியார்குப்பம் கிராமத்தில் கள்ளச்சாராய விற்பனை சர்வசாதாரணமாக நடந்து வந்திருக்கிறது. ஜூஸ் கடை, டீ கடை மாதிரி தெருவுக்கு தெரு ஒரு சாராய கடை இருக்கும் என கூறும் கிராம மக்கள் எப்போதுமே அந்த கடைகளில்தான் ஆண்கள் சாராயம் வாங்கி குடிப்பார்கள் எனவும் கூறுகின்றனர். சம்பவத்தன்று பாதிக்கப்பட்டவர்கள் குடித்த சாராயம் பல ஆண்டுகளுக்கு முன்பு தயாரித்த நாள்பட்ட பழைய சாராயம் என்று அதிர வைத்தனர் கிராம மக்கள். நீண்ட காலத்திற்கு முன்பு கலால் போலீசார் பறிமுதல் செய்த பல ஆயிரம் லிட்டர் கணக்கிலான சாராயத்தை அழிக்காமல் அப்படியே புதைத்து வைத்து பின்னர் லஞ்சம் வாங்கிக் கொண்டு போலீசாரே பாதி விலைக்கு கைமாற்றியதாகவும் பகீர் குற்றச்சாட்டை கூறி நடுநடுங்க வைத்தனர் கிராம மக்கள். நீண்ட காலமாக புதைத்து வைத்திருந்ததால் வேதிப்பொருள்களின் தன்மை மாறி விஷ சாராயமாக மாறியதாக கூறப்படுகிறது. முக்கியமான காரணம் சார், அதுல வந்து விஷம் கலக்கப்பட்டிருக்கு சார். அதாவது இந்த ஆல்கஹால் மெத்திலின் அதிகமாக கலந்துருக்கு சார். அது எங்கே பிடிக்கப்பட்ட சாராயம், அது பிடிச்ச உடனே அது வந்து காவல்துறையோ இல்ல கலால்துறையோ அது எரிச்சிருக்கணும் சார், இல்ல கீழே கூட்ட பதிச்சிருக்கணும். அதை வந்து ஸ்டாக் வச்சு அந்த மாமல் விக்ரமன் கூட கொடுத்து அதை கலப்பணம் பண்ணு அவன் எடுத்து வந்து இங்க வித்தா மாதிரி நீச வரும் சார் எங்களுக்கு. வழக்கமாக ஒரு பேக்கெட் சாராயம் 50 ரூபாய்க்கு விற்கப்படும் என்ற நிலையில் நாள்பட்ட பழைய சாராயம் என்பதால் 25 ரூபாய்க்கு கூவி கூவி விற்று தீர்த்திருக்கிறது சாராய கும்பல். அதோடு ஒரு பேக்கெட் வாங்கினால் 2 பேக்கெட் சாராயம் இலவசம் என ஆஃபரில் விற்பனை செய்த அதிர்ச்சியும் அரங்கேறியிருக்கிறது. இதனால் ஆசையில் பேக்கெட் பேக்கெட்டாக சாராயத்தை வாங்கி குடித்திருக்கின்றனர். இன்னுமே விஷசாராயம் விற்பனை கும்பலின் முக்கிய நபர்களை பிடிக்காமல் கூலிக்கு வேலை செய்பவர்களை மட்டுமே கைது செய்திருப்பதாக கூறுவதோடு பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என வெளிக்கொண்டு வர காவல்துறை தயங்குவதாகவும் அதற்கு அரசியல் அழுத்தம்தான் காரணம் எனவும் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி கொடுத்தனர். வித்தவங்க மட்டும் தான் பிடிச்சிருக்காங்க, விற்க சொன்னவங்களை யாரும் இன்னொருலாம் அரெஸ்ட் பண்ணல. விற்க சொன்னவங்கன்னா வித்தவங்க மட்டும்தான் ஒரு 4 பேர் அவங்களை கைக்குள்ளி மட்டும் பிடிச்சிருக்காங்க. இன்னும் பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க விற்க சொன்னவங்க, அவங்களாம் இன்னும் யாரையும் அரெஸ்ட் பண்ணல. அரசியல் பின்புலம் இருக்கிறவங்க, அவங்க பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க மரகாந்தில் இருக்கிறாங்க. விற்க சொன்னவங்க அவங்களை இன்னும் யாரையும் அரெஸ்ட் பண்ணல. இது ஒருவரம் இருக்க கள்ளச்சாராயம் குடித்தவர்களில் பலர் உயிரிழந்ததற்கு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் முறையாக சிகிச்சை அளிக்காததே காரணம் என பகிரங்க புகாரும் எழுந்துள்ளது. சிகிச்சையிலிருந்து பாதியிலேயே யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் தப்பி ஓடி வந்த ராஜதுரை கூறிய தகவல்கள் ஒவ்வொன்றும் அதிர்ச்சி ரகம். எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாத மருத்துவமனையில் முதலமைச்சரின் வருகைக்காக மட்டும் தற்காலிக ஏற்பாடு செய்து பாவனை செய்தார்கள் எனவும் சிகிச்சை என கூறி தொண்டையை கிழித்து கழுத்து நரம்பை அறுத்து சுயநினைவை இழக்கச் செய்து விஷச்சாராயம் குடித்தவர்கள் கொடூரமாக உயிரிழந்ததாக அதிர்ச்சி அளித்தார். அங்க போனா ட்ரீட்மெண்ட் சரியா ஒழுங்கா கிடையாது, எல்லாமே இருக்கிறாங்கள கூட்டுனு போறாங்க ட்ரீட்மெண்ட் பேர்ல. இந்த காரப்பு கருப்பு கழுத்து போட்டு அறுத்தாக்குதுன்னா பாருங்க, வரப்போகுது ஆளு கோமா, இன்னமும் 20 வருஷம் கோமா ஸ்டைல இருந்த மாதிரி ஆளை தூக்கி போடுறாங்க. சூடு போறனே இருக்க மாட்டேது, கோயில் நேரத்துல பிக்ஸ் வந்த மாதிரி இழுக்குது. பாடு மாதிரி பெருசு ஸ்டாலின் வர்றாரு, எல்லாம் நீங்க கும்பலா இருக்கணும் சொல்லிட்டு கூட்டாங்க. நல்லா எடுத்து அவரு வர்றாரு இவரு வர்றாரு சொல்லிட்டு வரப்போது மட்டும் தான் இப்படி ஓடுவார் ஓடுது பாடு வரப்படுது. அவர் போயிட்டா எப்பயும் போல அவங்க உண்டு வேலை உண்டு பாடுறாங்க. குறிப்பாக மரக்காணம் கலால் போலீஸில் உதவி ஆய்வாளராக இருந்த சிவகுரு தான் கள்ளச்சாராய கும்பலிடமிருந்து மாமூல் வாங்கி கொண்டு கடை வெறிக்க அனுமதித்ததாக கூறும் கிராம மக்கள். அவர் இருக்கும் தைரியத்தில்தான் நிறைய பேர் கள்ளச்சாராயம் விற்பனை செய்வதாக தெரிவிக்கின்றனர். மாமூலுக்காக கள்ளச்சாராய கும்பலுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து கொடுத்து யாருமே தொந்தரவு செய்யாமல் பார்த்து கொண்ட மட்டமான வேலையை எஸ்ஐ சிவகுரு செய்து வந்ததாகவும்
வேதனை தெரிவிக்கின்றனர். சார், சிவகூறு தான் சார் மெயின் காரணம். இந்த மரக்கானா அதிகமா சாராய கடை வந்தது சிவகூறால தான் சார். அவர் முன்ன எசையா இருந்தார் சார், மறுபடியும் போய் கிரேம் எசையா தான் கல்லாலா மாற்றார் சார். ஆமா சார், ஆரம்பத்தில் அவரால் தான் சார் இந்த மரக்கான சாரா கடை அதிகமான கடை வந்தது சார். நாங்களே கண்ணு எதிர்க்க எந்த கடை பிடிச்சி விட்டாலும் சார் மரக்கணம் போறதாங்கட்டி, எங்களுக்கு முன்ன மரக்கணத்துல போறதாங்கட்டி அவர் காசை வாங்கி விட்டுவார் சார். கலால் போலீசாரின் லஞ்ச லாவண்யம், கள்ளச்சாராய கும்பலின் காசு நோக்கம், சாராய மீதான மோகம் என எல்லாம் சேர்த்து எக்கியார்குப்பம் கிராமத்தை இழவு வீடுகளாக மாற்றியிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கேட்கும் அழுகை சத்தம் நெஞ்சை கனமாக்குகிறது. ஆம்புலன்ஸில் 2-3 என்ற கணக்கில் வந்திறங்கும் உடல்களை பார்த்து எக்கியார்குப்பம் கிராமமே அழுது அழுது நிற்கதியாய் நிற்கிறது. கணவனை இழந்த மனைவிகள், அப்பாவை இழந்த பிள்ளைகள், அண்ணன் தம்பிகளை இழந்த சகோதரிகள் என எக்கியார்குப்பம் கிராம பெண்களுக்கு சாபக்கேடு போல் அமைந்துவிட்டது இந்த சம்பவம். சிகிச்சை பலனின்றி அண்ணன் இறந்துவிட்டார் என்ற செய்தியை கேட்டு மயங்கி விழுந்த தங்கை, இறந்து போன உறவினருடனான நினைவுகளை சொல்லி சொல்லி அழும் பெண் என எக்கியார்குப்பம் கிராமம் முழுவதும் கண்ணீரில் தத்தளிக்கிறது. கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததோடு பறிமுதல் செய்த கள்ளச்சாராயத்தையும் பாதி விலைக்கு கைமாற்றி காசு பார்க்க நினைத்த சில காவல்துறை அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதோடு கள்ளச்சாராய கும்பலை அடியோடு ஒழித்து கட்டுவதே எக்கியார்குப்பம் கிராம மக்களின் கண்ணீருக்கு கொடுக்கும் விடையாக இருக்கும். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்குமார்.